அன்றாட வாழ்வில் சக மனிதர்களை சமத்துவமாகவும் கண்ணியமாகவும் அணுகுவதில் உள்ள மனத்தடைகளை கடக்க உறுதியேற்கிறேன். ஒவ்வொருவரும் சுய மரியாதையுடன் வாழ்வதை உறுதி செய்வதன் மூலமே நானும் சுய மரியாதையுடன் வாழ முடியும் என்கிற உண்மையை அறிந்து ஏற்கிறேன். பாலினம் சார்ந்த பெருமிதமோ தாழ்வுணர்ச்சியோ என்னை அண்டாதபடி வாழ்வதற்கான போராட்டத்தை எனக்குள்ளும் வெளியிலும் நடத்திடுவேன். குடும்பம், சாதி, மதம் தொடங்கி அரசு வரை பீடித்துள்ள ஆண்மைய கண்ணோட்டத்தை களைந்து சமூகத்தை ஜனநாயகப்படுத்திடும் எந்த ஒரு முயற்சியிலும் என்னை இணைத்துக் கொள்வேன். பாலினத்தை பொறுத்து இவர்களுக்கு இந்த இடம், இவ்வளவு மதிப்பு, இந்த கடமை, இந்த உடை என்று பாகுபடுத்தும் சாம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் சமூக விதிகளையும் ஏற்க மாட்டேன். அனைத்து சமமான சமூக அரசியல், பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகளும் வாய்ப்புகளும் கிடைக்க என்னால் இயன்றதை செய்வேன். பணியிட பாலியல் தொந்தரவுகளின் மீது நிறுவனங்களும் அரசும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டி வலியுறுத்துவேன். குடும்ப வன்முறைகளை நியாயப்படுத்தும் எந்த ஒரு முயற்சியையும் சமரசமின்றி எதிர்ப்பேன். வழக்கமான பாலின வரையறைகளுக்குள் வராத மற்றும் என்னுடைய பாலினம் தவிர்த்து பிற பாலின அடையாளம் கொண்டவர்களின் அனுபவங்களையும் கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக எனது கருத்துலகத்தை வடிவமைத்துக் கொள்வேன். பாலின சமத்துவத்தை பேணும் வகையில் என் மொழியும் இருப்பதை உறுதி செய்வேன். வெகுமக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பாலியற்பு அடிப்படையிலான வசைகளை என்று அசட்டையாக கடக்காமல் அவர் வீரம், அன்பு, தாய்மை, பெற்றோராதல் போன்ற அனைவருக்கும் பொதுவான மானுட உணர்வுகளையும் அனுபவங்களையும் இது ஆண்களுக்கானது, பெண்களுக்கானது என்று பாகுபடுத்தும் செயலில் ஈடுபட மாட்டேன் என உறுதியேற்கிறேன்.